ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, 10th 12th பாஸ் ஆனவங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். தமிழக அரசு வேலைவாய்ப்பு நேரடி நியமனம், தேர்வு இல்லை, ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கான லாஸ்ட் டேட் என்ன ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்கள். நீங்கள் லைக் போடுறது மூலமாக மற்றவங்களுக்கு ஷேர் ஆகும். இது உங்களுக்கு யூஸ் ஆகுனாலும் மற்றவங்களுக்கு யூஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இதுக்கான கல்வி தகுதினு பார்த்தீங்கனாக்கா, விண்ணப்பதாரர்களுக்கு 18 வயது பூர்த்தி அடைந்தவர்களாக இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. வயது வரம்பில் ஜென்ரல் டேர்னு அண்டு அது ஜென்ரல் டேர்னுக்கு மட்டும் தான் 30 வயசு இருக்கணும். மற்றபடி அதர் கேட்டகரிகளுக்கு வந்து நோ ஏஜ் லிமிட்டேஷன் சொல்லியிருக்காங்க. ஏஜ் கால்குலேட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, 1/1/2002 கால்குலேட் பண்ணி 2020 அன்று கீழ்கண்ட விதியினை வயதினை பூர்த்தி செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதினு பார்த்தீங்கன்னாக்கா, நியாய விலைக்கடைக்கு 12வது வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்களுக்கு அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது என்ன போஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நியாய விலைக்கடையில் விற்பனையாளர் சேல்ஸ் பர்சன் போஸ்ட்டு கேட்டிருக்காங்க. மொத்தம் 26 போஸ்ட்டு கேட்டிருக்காங்க. தேனி மாவட்டத்தில் கேட்டிருக்காங்க. தேனி மாவட்டத்திலே 100 போஸ்ட் இருக்குது. அது என்னென்னு தேனி மாவட்டம் அவங்களோட அஃபிஷியல் வெப்பேஜில் பார்த்தீங்கன்னா, நியாய விலைக்கடை விற்பனையாளர் அண்டு அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் 12 20 சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கிளர்க்கு சூப்பர்வைசர் போஸ்ட் 2 விதமான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா, வியூ கொடுத்தீங்கனாக்கா, இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 17/8 நாளையோடு முடியிருக்குது. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலு இன்றுடன் முடிகிறது. இதுக்கான விண்ணப்ப கட்டணமாக 250 ரூபா சொல்லியிருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். நியாய விலைக்கடைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 29 ஆம் தேதியோடு முடியுது. மொத்தம் 26 போஸ்ட்டு 150 ரூபா ஃபீஸ் கொள்ளியிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னாக்கா, நேர்முக தேர்வு மூலமாக தான் நடத்தப்படும். செலக்டட் கேண்டிடேட் வந்து இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. அது வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டாக இருக்கும். நியாய விலைக்கடை விற்பனையாளருக்கு வந்து டவுன்லோட் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு இருக்கும். அதில் கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன்லைனில் அப்ளிகேஷன் வரும். இதில் வந்து உங்களோட இனிஷியல், நேமு, டேட் ஆஃப் பர்த்து அண்டு தொலைபேசி எண் அண்டு கேப்சர், இது ரெண்டுத்தையும் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணிங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் ஆகிடும். அதில் உங்களோட நேமு எல்லாமே ஃபில்லப் பண்ணிடும். உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, தொலைபேசி எண், நேமு எல்லாமே ஃபில்லப் ஆகி உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் ஆகிடும். அது கூடவே உங்களுக்கான செலானும் உங்களுக்கு பிரிண்ட் அவுட் ஆகும். 150 ரூபா ஃபீஸ் கட்ட வேண்டிய செலானும் உங்களுக்கு பிரிண்ட் அவுட் ஆகி வந்துடும். அது வந்து அழகாக பால் பாயிண்ட் பெயினில் ஃபில் பண்ணி நீங்கள் அது கூட சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் வச்சு நேர்லேயோ அல்லது தபால் மூலமோ அனுப்ப சொல்லியிருக்காங்க. அவங்க அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அந்த அட்ரஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். தேனி வேளாண் உற்பத்தி கூட்டுறவு விற்பனை சங்கம், பெரியகுளம் ரோடு, தேனின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அது 3 கிளையில் கொடுத்துருக்காங்க. அது எங்கே வேணாலும் நீங்கள் கொடுக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பாருங்கள், அப்ளை பண்ணுங்கள். ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.